முழுவதும் இளைப்பார அனுமதி அளியுங்கள். இளைப்பாறும் சக்தி ஆகாயத்திலிருந்து வந்து உங்கள் உச்சந்தலை வழியே பாய்ந்து உங்கள் உள்ளங்கால் வரை உடம்பு முழுவதையும் இளைப்பாற்றுகிறது. இந்த இளைப்பாறும் சக்தி, இளைப்பாற்றும் சக்தி இப்பொழுது உங்கள் தலை, முகம், கழுத்து, தோள்பட்டைகள் அனைத்தையும் முழுமையாக ரிலாக்ஸ் செய்து அவை சக்தி பெற்று ஆரோக்கியமாக பிரகாசமாக பளிச்சென்று காணப்படுகிறது. எல்லாருக்கும் உங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ. சக்தி அதிகமாகிறது. உடம்பும் மனசும் மிகவும் உற்சாகமாக இளமையாக புத்துணர்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க சாப்பிடும் போது அந்த நோய் விரைவில் குணமாக இந்த இறைவனின் கொடையான தெய்வீக நோனி பழசாறு மிகவும் துணை புரிகிறது. இன்றைக்கு இந்த பழசாறை சாப்பிட்டு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க பயனடைஞ்சிருக்காங்க. அதுல சில உங்களுக்கு முன்னால் இங்க வந்து தங்களுடைய சொந்த அனுபவங்கள் மற்றும் அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எளிமையான தமிழ்ல வந்து உங்களோட இப்ப பகிரத்துக்கு போறாங்க. முதலாவதாக சதாசிவம் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. நான் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்துள்ளேன். இம்மர இந்த படச்சாட்டினை எடுத்து 35 நாட்கள் ஆகின்றன. நான் ஏற்கனவே உடற்பயிற்சி செய்துள்ளேன். இருந்தாலும் எனக்கு நோய் சம்பந்தமான எதுவும் தேவையில்லை அப்படின்ற பொழுது நான் மனதை ஏற்றுக்கொண்டேன். இப்பழசாலை சாப்பிடணும். எனக்கு ஏற்கனவே சைக்கிள் மிதிக்கும் பழக்கம் நிறைய இருக்கிறது. அலைச்சலாக இருக்கிறேன். எல்ஐசியிலும் பணிபுரிகிறேன். பல மக்களை சந்தித்து இருக்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்புடன் இருப்பேன். இருந்தாலும் படுத்து தூங்கி காலையில் கண்விழித்த போது உடம்பு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனது மகனை காலையில் எழுந்தவுடன் என் முகுதியில் ஏறி மிதிக்க சொல்வேன். அவ்வளவு பெயினாக இருந்தது. பழசாற்றினை அருந்திய சுமார் ஒரு 20 நாள் கழித்து அந்த பெயின் எப்படி போனது என்றே தெரியவில்லை. அடுத்து சோம்பேறித்தனமான எண்ணம் வரவில்லை. மிகவும் சுறுசுறுப்புடன் இருக்கிறேன். ரிலாக்ஸ், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை.
ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான பழரசம் இது அடுத்து என் மனைவி மூன்று அறுவை சிகிச்சை செய்து ஸ்டமக் வயிற்றை கிழித்து குழந்தை பெற்றிருக்கிறார் அவருக்கு வீட்டில் வேலைகள் செய்யும் போது இடுப்பு வலி அதிகமாக ஏற்பட்டு அவர் அறுவை சிகிச்சையின் போது முதுகெலும்பில் டாக்டர்கள் மருந்து போவதற்கு ஊசி போடுவார்கள் அது ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன்